வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவசர இட்லி பொடி, அதாவது பூண்டு பொடி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லியோட தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இந்த பூண்டு பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் பூண்டு பொடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் பெரிய சைஸ் பூண்டு ஒன்று முழு பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் தோலோடவும் செய்யலாம். தோல் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சி வரும்போது திப்பி திப்பியாக கிடைக்கும், வாயில் அகப்படுற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அது சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க சாம்பார் பொடி வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சின்னதாக ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு 4 கொட்டை அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதிகம் சேர்க்கக்கூடாது. அந்த லேசான புளிப்பு சுவைக்காக தான் அந்த புளியையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி எடுக்கும்போதுமே அதில் ஈரம் இருக்கக்கூடாது, அதனால் ட்ரையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பல்ஸில் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லா சூடு படுத்திருக்க, நல்லா கொதிக்க கொதிக்க அதை அப்படி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு வாசனை பச்சையாக இருக்கிறது பிடிக்காது, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு சூடோடு சேர்த்து கலந்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு பொடியோட பூண்டு வாசனை பிடிக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க பச்சை நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள், அந்த நல்லெண்ணெய் அப்படியே வச்சு சாப்பிட்டீங்கனாலே ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப கொஞ்சம் திட்டமாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பிடும்போது வேணுங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சாமல் இந்த மாதிரி பச்சை எண்ணெய் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டாலும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப அதிகம் எண்ணெய் சேர்க்காமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்துருக்கேன். இதை நம்ம தட்டில் வச்சுட்டு வேணுங்கிறப்ப இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கூட வேணும்னா சாப்பிடலாம், இல்லை அப்படியேவும் சாப்பிடலாம். நமக்கு நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவசர பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் சட்டுன்னு செய்யணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.